சென்ட்ரல் ஓனர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் டெய்லி கவுண்டர் டாப்பை நான் எப்படி கிளீன் பண்றேன் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். பாத்திரம் மட்டும்தான் நான் விளக்கி வச்சிருக்கிறேன், மத்தெல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் எப்படி கிளீன் பண்றேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன விஷயம்னா, இந்த பிளக் பாயிண்ட் வந்து காலையில சொருக்கிறது தான். நைட் படுக்கச்சில் சுற்றி வச்சுருவேன் ஒயரை. இந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இங்கே வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்பூன் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன், கத்தியெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் இப்போ தான், ரொம்பலாம் நான் அடைஞ்சி வைக்க மாட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிடலாம். அதை வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி அடுமாத வைப்பேன். பாருங்க, எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சாச்சு. இதை க்ளீன் பண்ணிடலாம். தூசி ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். மிக்ஸியை கொஞ்சம் அழட்டிட்டு தொடச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி பனியன் துணி வச்சுக்கோங்க, அப்போ துடைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த லிக்யூடு கொஞ்சம் ஊற்றி துணி நல்லா டிப் பண்ணிடலாம். அதில் அந்த துணியை வச்சு இந்த இடத்த தொடச்சி விட்டுறலாம். கரப்பான்பூச்சி நான் அவ்வளோவா வந்ததே கிடையாது என் வீட்டில், ஏன்னா நான் அடிக்கடி இப்படி கழுவி விட்டுருவேன். கழுவி விட்டுறதுனா கழுவி விடுறது கிடையாது, இது மாதிரி தொடச்சி எடுத்துருவேன். கிளீனாக இருக்கும் இல்லையா? மிக்ஸியும் லைட்டாக தொடச்சிடலாம், அவ்வளோன்னா அழுக்கு இருக்காது. நல்லா கிளீனாக தொடச்சாச்சு இந்த இடத்த. இப்போ கண்டெய்னர்ஸ்லாம் அங்கே அடிக்கிடலாம். கல்லுப்பு தூளுப்பு நல்லெண்ணெய் எண்ணெய் பாட்டில், இது வந்து நெய் பாட்டில், காஃபி தூள், ஹனி, தோசை தடவை இருந்தவங்க வச்சிடலாம். ஸோ ஆமால நைஃப் உள்ளதெல்லாம் எடுக்கணும். இந்தா இருக்கு, அப்படியே தூக்கி அப்படின்னு தள்ளிடலாம். அவ்வளோதான், அந்த இடம் க்ளீன் ஆயிடுச்சு. கேஸ் ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து முதல்ல ரெண்டையும் எடுத்து சிங்கில் போட்டு தண்ணி போட்டுட்டு தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுறேன். இது மறந்தாச்சு, அஞ்சரை பட்டியை தூக்கி நான் எப்பவுமே நைட்டு மிக்ஸி மேலே வச்சிருவேன். அது வாட்டில் இருக்கும் ஒரு ஓரமாக. சோப்பு லைட்டாக தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஸ்டவ் எப்பவுமே துடைக்கல, மேட்டாப்பில் மட்டும் நம்ம அப்படி துடைக்கக்கூடாது. அதாவது மேலே மட்டும் இப்படி துடைக்கக்கூடாது, நல்லா சைட்லையும் அதே மாதிரி துடைச்சி விட்டுட்டோன்னா நல்லா ஆயிடும். நல்லா பிரிஞ்சிட்டு தொடங்க. எல்லா பக்கமும் நல்லா தொடச்சாச்சு. சைல வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு காலையில் பால் லைட்டாக கொட்டிட்டேன், அதான் அப்படி இருக்கு. தொடச்சிடலாம் இதை வச்சு. அப்படியே
நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு தடவை அப்படியே தொடச்சி விட்டுருங்க. நல்லா ஸ்டவ்வையும் தூக்கிட்டு ஒரு தடவை தொடச்சிருங்க. அடியில் தொடச்சிருச்சேன் யாருனே, மேலேயும் அதே மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்காது. நான் எப்பவுமே தொடச்சிருவேன். முக்கிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. மீன் குழம்பு நல்லா தொடச்சி விட்டுருங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாக பாத்திரம்லாம் லைட்டாக நிரட்டிட்டு இந்த கல்லுக்கு வந்து ஒரு துணி போட்டு வைக்கணும் தான் சொல்லுவாங்க. அது ஏன் தெரில, அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஆயில் வாங்கின கேனு, ஸோ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அப்படியே தள்ளி விட்டுலாம். எவ்வளோ சுத்தமாச்சு பாருங்கள், 5 நிமிஷம் வேலை தான். அதே மாதிரி இந்த சைடும் க்ளீன் பண்ணிடலாம். உரை ஊற்றி வச்சிருக்கிறேன். வச்சு ஒரு மூடி எடுத்து மூடிடலாம். இந்த சைடு கிளீன் பண்ணிடலாம். தண்ணி பிடிக்கிற பானை நைட்டு ஃபில் பண்ணி வச்சிருவேன் நான். இப்போ நிறைய இப்போ நம்ம அதுமே க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா பிழிஞ்சிட்டு காய போட்டுடலாம். இந்த துணி எங்கே காய போட்டாச்சா? இந்த துணி காஞ்சி பிதங்க காய போடலாம். அதுவும் காலையில் நல்லா காஞ்சிரும். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, நிம்மதியாக நம்ம தூங்க போகலாம். அவ்வளோதான், இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். தண்ணியும் நிறைய ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது வந்து கஷாய பொடி காலில் போடுறதுக்காக ஞாபகமாக எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளோதான், நான் நிம்மதியான தூக்கம் தூங்க போகிறேன். என்னோட கிச்சன் கிளீனாக இருக்குது. காலையில் வந்தோடனே பிரிஸ்கா என்னோட வேலையெல்லாம் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.